ஹே காய்ஸ் வணக்கம். ஸோ எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். சேஃபாக இருங்க. கொரோனா அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக பரவிக்கிட்டே இருக்குது. உங்களுடைய சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, நாம் பாட்காஸ்ட்குள்ளே போகலாம். பொதுவாக ஹாஸ்பிட்டல்ஸில் நாம் க்ரீன் கலரை ரொம்ப காமனாக பார்த்துருக்கலாம். டாக்டர்ஸ்லேருந்து நர்ஸ்லேருந்து பெட்லேருந்து பெட்ஷீட் வரைக்கும் க்ரீன் கலர்லேயே இருந்திருக்கும், இல்லைன்னா ப்ளூ கலரில் இருந்திருக்கும். ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் அண்ட் சயின்டிஃபிக் ப்ரூஃப், அதுதான் இன்றைக்கான பாட்காஸ்ட்டில் நாம் கேட்க போகிறோம். வெல்கம் டு ஹியர் அஸ் ஹியர். ஸோ 1900ல இருந்த மருத்துவமனைகளில் சுற்றி இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் பெட்டு பெட்ஷீட் எல்லாமே ஒயிட் கலராக தான் இருந்துச்சு. அப்போது டாக்டர் சர்ஜரி பண்ணும் பொழுது ரொம்ப நேரமாக அவங்க ரெட் கலரில் இருக்கக்கூடிய ரத்தத்தை பார்க்க வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அதிகமாகவே நிகழும். இப்போது சுற்றி இருக்கக்கூடிய நர்ஸும் அதே மாதிரி ஒயிட் கலரில் அண்ட் அவங்களுடைய கொலீக் டாக்டர்ஸும் ஒயிட் கலரில் ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப நேரம் அந்த ரெட்டை பார்த்துட்டு அந்த ஒயிட்டை பார்த்தாங்கன்னா அது வேறு கலரில் தெரியும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை இந்த பாட்காஸ்ட்டை முடித்ததுக்கப்புறம் பாருங்கள். ரொம்ப நேரம் ரெட்டை நீங்கள் பார்த்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 1 minute நீங்கள் நல்லா ஒத்து பார்த்துட்டு டக்குன்னு நீங்கள் ஒயிட் கலரை பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து புரியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பார்க்கும்பொழுது அவங்களுடைய கண் வந்து சோர்வு ஏற்படுது அண்டு கண்ணில் ராட்ஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்ட்டு ரெண்டு பார்ட்ஸ் இருக்குது. இதில் கான்ஸ் தான் வந்து நமக்கு கலரை வந்து எடுத்துக்காட்டும். ஸோ அப்போ வந்து இந்த கான்ஸ்க்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஏற்படும். ஓகே, ஏன் வந்து இந்த மாதிரி கலர் வேரியேஷன் ஏற்படுது அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ரேஸ் அப்படின்ட்டு காமா ரேஸில் இருந்து ரேடியோ வேவ்ஸ் மைக்ரோவேவ்ஸ் வரைக்கும் ஏகப்பட்ட வேவ்ஸ் வந்து இந்த ஸ்பெக்ட்ரம்குள்ளே நம்ம அடைக்கலாம். இதில் தான் வெப்ஜிஆரும் வரும். இந்த வெப்ஜிஆரில் வயலட் அப்படிங்கிற கலருக்கு கம்மியான வேவ்லேருந்து ரெட் அப்படிங்கிறதுக்கு அதிகமான வேவ்லேருந்து இருக்கும். ஸோ நம்ம அந்த ரெட்டை வந்து உத்து பார்த்துக்கிட்டே இருக்கும்பொழுது அந்த வேவ்லெங்க் வந்து நம்ம கண்ணை வந்து கான்ஸ் மூலிமா அஃபெக்ட் பண்ணிவிட்டு ஒயிட்டை பார்க்கும்பொழுது ஓரளவுக்கு வேவ்லெங்க் கம்மியாக இருக்கக்கூடிய ப்ளூ ஆர் க்ரீன் கலரை நமக்கு தெரியும். இதை தான் கோஸ்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒயிட் அப்படிங்கிறது என்னென்னா எல்லா கலரையும் கொண்ட ஒரு கலர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால தான் இந்த மாதிரியான கண் சோர்வை கட்டுப்படுத்த தான் வந்து க்ரீன் கலர் இல்லைன்னா ப்ளூ கலர் வந்து பொதுவாக ஹாஸ்பிட்டல்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சயின்டிஃபிக் தகவல்களை நாங்கள் சொல்ல இருக்கோம். எங்களுடைய பாட்காஸ்ட்டில் தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் செவிகளுக்கு நன்றி.